அனைவருக்கும் வணக்கம். தனி சிறப்பு தீர்மானம், இந்திய அரசியல் சட்டம் 70ஆம் ஆண்டு நிறைவு விழா தீர்மானம். மத்திய அரசே அடிப்படை பண்புகளுக்கு ஊறு நேராமல் அரசியல் சட்டத்தை திருத்திட முன்வருக. இந்திய அரசியல் சட்டம் 70 ஆண்டு நிறைவுக்கு கழகத்தின் வாழ்த்து. அரசியல் சட்டம் 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் நாள் அரசியல் நிர்ணய சபையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு 70ஆம் ஆண்டு நிறைவடையும் நாளை எதிர்வரும் நாள் 26ஆம் நாள் நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் அரசு கொண்டாடுகிறது. இந்நிகழ்வுக்கு கழக பொதுக்குழு தனது மகிழ்ச்சியையும் பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறது. இந்த தருணத்தில் கழக பொதுக்குழு அரசியல் சட்டம் தொடர்பான தனது கருத்துக்களை மத்திய அரசின் முன் வைக்க விரும்புகின்றது. அரசியல் சட்டம் இதுவரை 100 முறைக்கு மேல் திருத்தப்பட்டிருக்கிறது. அரசியலமைப்பு சட்டத்தில் செய்யப்பட வேண்டிய திருத்தங்களை திராவிட முன்னேற்ற கழகம் அவ்வப்போது எடுத்து வைத்து நாட்டின் கவனத்தை ஈர்த்து வந்திருக்கிறது. 1957ஆம் ஆண்டு முதன் முதலாக பொது தேர்தலில் போட்டியிட்ட திராவிட முன்னேற்ற கழகம் தனது தேர்தல் அறிக்கையிலேயே மத்திய அரசுக்கு தரப்பட்ட ஆட்சி அதிகாரங்களையும் வரி விதிப்பு அதிகாரங்களையும் குறைத்து அவற்றிற்கு வரம்பு கட்ட வேண்டும் என்று அறிவித்தது. மாநிலங்களவையில் உரையாற்றிய பேரறிஞர் அண்ணா அவர்கள், நாம் ஒரு கூட்டாட்சி அமைப்பை ஃபெடரல் ஃபார்ம் ஏற்றிருக்கிறோம், அரசமைப்பை உருவாக்கியவர்கள் ஒற்றையாட்சி அமைப்பு யூனிட்ரி ஃபார்ம் கூடாது, கூட்டாட்சி அமைப்பு முறைதான் வேண்டும் என்று விரும்பினார்கள். உண்மையில் இந்தியா ஒரு துணை கண்டம் என அழைக்கப்படக்கூடிய அளவிற்கு அது பரந்து விரிந்து கிடக்கிறது. எக்கால் செய்யப்பட்டதை போல் வலிவான ஒரு ஒற்றையாட்சி அமைப்பு ஏற்க முடியாத அளவிற்கு இந்நாடு மாறுபட்ட மரபுகளையும் வேறுபட்ட வரலாறுகளையும் பலதரப்பட்ட மனோபாவங்களையும் கொண்டுள்ளது என்று குறிப்பிட்டார். 1974ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்றத்தில் உரையாற்றிய நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்து உரையாற்றிய நேரத்தில் மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்னும் முழக்கத்தினை முன்வைத்தார். மேற்கண்ட இருவரும் தலைவர்களின் கருத்துக்களை அரசியல் சட்டம் தோன்றி 70 ஆண்டு நிறைவு விழா கொண்டாடப்பட இருக்கின்ற இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து இப்பொதுக்குழு மத்திய அரசுக்கு சில கருத்துக்களை முன்வைக்கிறது. இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் தனது முகப்புரையில் இந்தியாவை ஒரு மதச்சார்பற்ற சமதர்ம ஜனநாயக குடியரசாகவே கட்டமைத்தது. இவற்றோடு அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் உள்ளிட்ட கூறுகளை எப்போதும் திருத்த இயலாது என்று உச்சநீதிமன்றத்தின் பெரு அமர்வு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளதை மத்திய அரசு மனதில் கொள்ள வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் வலியுறுத்துவதோடு அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டுள்ள இவ்வடிப்படை பண்புகளை பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் சிதைத்திட திராவிட முன்னேற்ற கழகம் ஒருபோதும் ஒப்புக்கொள்ளாது என்பதை இந்த பொதுக்குழு திட்டவட்டமாக தெரிவிக்கிறது. அதே வேளையில் கடந்த 70 ஆண்டுகளாக நமது அனுபவத்தின் வாயிலாக பார்க்கிற போது மத்திய அரசு பல அதிகாரங்களை இன்று வரை மாநிலங்களிடமிருந்து எடுத்து தன் வசம் குவித்து வைத்துக் கொண்டிருக்கிறது. கழகத்தின் தலையாய கொள்கைகளில் மாநில சுயாட்சியும் ஒன்றாகும். மாநில சுயாட்சிக்காக தலைவர் கலைஞர் அவர்கள் அமைத்த ராசமன்னார் குழுவில் தமிழ்நாடு அரசின் கருத்துறையாக உண்மையான கூட்டாட்சி அமைப்பில் நாட்டின் பாதுகாப்பு, வெளிநாட்டு உறவுகள், மாநிலங்களுக்கிடையே போக்குவரத்து தொடர்புகள், நாணய செலவாணி ஆகியவை குறித்த அதிகாரங்கள் மட்டுமே மத்திய அரசிடம் இருக்க வேண்டும். ஏனைய அதிகாரங்கள் அனைத்தும் எஞ்சிய அதிகாரங்களுடன் மாநிலங்களிடம் இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளதை இப்பொதுக்குழு மீண்டும் நினைவு கூர்கிறது. மாநிலங்களுக்கு தரப்பட்டிருக்கிற 18 அதிகாரங்களின் இன்றைய நிலையை கழகம் மிக கவலையோடு பார்க்கிறது.
மேலும் பாஜகவின் வழிகாட்டியாக இருக்கும் ஆர்எஸ்எஸ் அமைப்பின் நோக்கமான மாநிலங்கள் மாவட்ட பிரிவுகள் அனைத்தையும் நீக்கிவிட்டு இந்தியா முழுவதும் 200 ஜன்பத்கள் என்று பிரித்து ஒரே நிர்வாக கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரும் திட்டத்தை நோக்கி பாஜக அரசு இந்த நேரத்தில் பயணிப்பதாக செய்திகள் வந்துள்ளன. இந்த முறையை கொண்டு வர எத்தனிப்பதற்கு கழகம் தனது கண்டனத்தை தெரிவிப்பதோடு இம்முயற்சியை கைவிட வேண்டும் என்று மத்திய அரசை பொதுக்குழு கேட்டுக்கொள்கிறது. அரசியல் சட்டத்தில் தேவைப்படும் திருத்தங்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 8வது அட்டவணையில் குறிப்பிட்டுள்ள 22 தேசிய மொழிகளையும் இந்தியாவின் ஆட்சி மொழியாக்குவது, நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல்களில் போட்டியிடும் அரசியல் கட்சிகள் பெற்ற வாக்கு எண்ணிக்கையின் விகிதாச்சார அடிப்படையில் பிரதிநிதித்துவ முறையை கொண்டு வருவது, அரசியல் சட்டத்தில் குறிப்பிட்டுள்ள எஞ்சிய அதிகாரங்கள் அனைத்தையும் தற்போது மத்திய அரசுக்கே உள்ள நிலையை மாற்றி மாநில அரசுகள் சட்டங்களை ஏற்றுக்கொள்ள வழிவகை செய்வது, நிதி, கல்வி, மானியம், கடன் வழங்குதல் போன்றவற்றில் மத்திய அரசை கையாண்டு வரும் பெரிய அண்ணன் மனோபாவம் தவிர்க்கப்பட்டு மாநிலங்களுக்கு உரிய அதிகாரங்களை வழங்குவது உள்ளிட்டவற்றை நிறைவேற்றிடும் வகையில் தேவையான திருத்தங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என்று கழக பொதுக்குழு மத்திய அரசை கேட்டுக்கொள்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மற்றொரு தலையாய கொள்கை சமூக நீதியாகும். சமூக நிதியை பெறுவதிலும் பெற்ற சமூக நிதியை காப்பதிலும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தனித்த தொடர்ச்சியான அரசியல் போராட்ட வரலாறு உண்டு. சமூக நிலையிலும் கல்வியிலும் பின்தங்கியுள்ள தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அரசியல் சட்டத்தில் உறுதியளிக்கப்பட்டு நடைமுறையில் இருந்து வரும் இடஒதுக்கீட்டு கொள்கையில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய இதர வகுப்பினர் என்று புதிதாக ஒரு வரையறையை ஏற்படுத்தி இடஒதுக்கீட்டு கொள்கையை நீர்த்து போக செய்கிற செயலை மத்திய அரசு அண்மையில் அரசியல் சட்ட திருத்த வாயிலாக மேற்கொண்டுள்ளதை இந்த பொதுக்குழு வன்மையாக கண்டிப்பதுடன் அந்த திருத்தத்தை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. பிற்படுத்தப்பட்டோருக்கு வழங்கப்பட வேண்டிய 27% இடஒதுக்கீடும் தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினருக்கான 22.5% இடஒதுக்கீடும் மத்திய அரசு முழுமையாக செயல்படுத்தப்படவில்லை. எனவே சமூக நீதியின் இந்த குறைபாடு துடைக்கப்பட வேண்டும் என்றும் நிரப்பப்படாத 100% பணியிடங்களை முன்கொணர்ந்து நிரப்பவும் கேரி ஃபார்வர்ட் கொள்கை முடிவெடுக்க வேண்டும் என்றும் நாட்டில் உள்ள பிற்படுத்தப்பட்டோர் மக்கள் தொகையை கருத்தில் கொண்டு தற்போதுள்ள 27% இடஒதுக்கீட்டை 50% உயர்த்தி நியாயம் வழங்க வேண்டும் என்றும் இந்த பொதுக்குழு வலியுறுத்துகிறது. மேலும் அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள் அளித்திடும் வேலை வாய்ப்புகள் இன்றைய நிலையில் வெகுவாக குறைந்துவிட்டன. பொதுத்துறை நிறுவனங்களும் படிப்படியாக தனியார் மயமாக்கப்பட்டு வரும் நிலையில் தனியார் துறையிலும் இடஒதுக்கீடு செய்திட வேண்டியது கட்டாயமாகிறது. அதுவே சமூக நிதியின் சரியான பாதையாக இருக்கும். இதுபோன்ற உறுதியான செயல் திட்டம் ஏற்கனவே அமெரிக்காவில் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். எனவே தனியார் துறையில் வேலைவாய்ப்புகளில் இடஒதுக்கீடு முறையை அமுல்படுத்த ஏதுவாக அரசியல் சட்டப்பிரிவுகளில் உரிய திருத்தங்களை கொண்டு வந்து சமூக நீதியை காப்பாற்ற மத்திய அரசு முன்வர வேண்டும் என்று இப்பொதுக்குழு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது. எனவே இந்த சிறப்பு தீர்மானத்தை உங்களுடைய ஒப்புதலோடு இந்த பொதுக்குழு நிறைவேற்றியிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து நிறைவு செய்கிறேன். வணக்கம்.